வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நள்ளிஸ் கிச்சன். அன்றும் இன்றும் எல்லோருக்கும் என்னோடய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நியூ இயராக இருக்கிறதுனால ஒரு ஸ்வீட் பார்ப்போம். பால் பாயசம் பண்ணலாம், அரிசி பால் பாயசம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். ஒரு பேனில் ஒரு 1.5 லிட்டர் ஹோல் க்ரீம் மில்க் விட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஃபுல் ஸ்பூன் அரிசி போட்டு ஆன் பண்ணிடலாம். ஒரு 200 கிராம்ஸ் சர்க்கரை தேவைப்படும். சர்க்கரை கடைசியில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு பாதியாக ஆகணும். இந்த ஒரு 50% திக்னஸ் வரணும் அது. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையும் குங்குமப்பூவும் ஆட் பண்ணலாம். பால் நல்லா திக்காயிண்டே வருது. இப்போ வந்து சர்க்கரையும் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிடலாம். இது இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இந்த ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துடுத்தோ இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இது கொஞ்சம் இந்த சைடு இதெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த க்ரீமி டேஸ்ட் வரும். அது அதனால் இந்த சைடெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி எடுத்து எடுத்து இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்க நல்லா திக்காயிண்டே வரும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பால் பாயசம் ரெடி ஆகிடுது. இதுக்கு நான் ஏலக்காய் பொடி போடலை. ஏன்னாக்க அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் அப்படியே நல்லா சஸ்டெயின் ஆகும் அதில். ஸோ ஏலக்காய் பொடி இதுக்கு தேவையில்லை. பால் பாயசம் ரெடி ஆகிடுது. இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கோல்டாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நியூ இயர் ஸ்பெஷல் பால் பாயசம் ரெடி. தேங்க்யூ.